जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।
நமக்கு அஞ்சி நடப்போர் மீது அவர் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் மீது அவர் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, என் அகத்துள்ளதெல்லாம் அவர் திருப்பெயரை வாழ்த்துவதாக. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாதே. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் மீது அவர் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் மீது அவர் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும். அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார், உன் உயிரை அழிவினின்று மீட்கின்றார், அருளையும் இரக்கத்தையும் எனக்கு முடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் மீது அவர் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் மீது அவர் இரக்கம் என்றென்றும் நிலைக்கும். தேற்றிடுவாய்
நிறையா சீர் பெற்றவள் நீ, இறையா சீர் அளித்திடுத்தாய். தாயே மாமரே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாய். அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். இறை மக்கள் அனைவருக்கும் முக்கியமான வேண்டுதல், நம்முடைய திருவிழாவின் பங்கு பெருவிழாவின் விண்ணரசி அன்னையின் திருவிழா என்பது திருப்பலிதான். அதனுடைய உச்சம் மையம் அதுதான். எனவே திருப்பலி நேரத்திலே தயவு செய்து அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டோ அன்னையின் சுரூபத்திற்கு முன்பு சென்று விளக்கை ஏற்றிக்கொண்டு இருக்க வேண்டாம். அதற்காக நிறைய நேரங்கள் இருக்கிறது. எனவே திருப்பலியில் பங்கேற்பதுதான் நமது பக்தியின் உச்சம். எனவே இளைஞர்களும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, அனைவரும் திருப்பலியிலே முழுமையாக பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்க வேண்டாம். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்க்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். வாருங்கள்,
அழைப்பையேற்று பின்தொடர வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோ வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் வந்து சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறை குலமே குரு குலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். ஆவியால் அழைக்க பெற்றோர் வாருங்கள். இறை இயேசுவின் ஊழியனாய் மாறிடவே வாருங்கள். ஆவியால் அழைக்க பெற்றோர் வாருங்கள், வாருங்கள். இறை இயேசுவின் ஊழியனாய் மாறிடவே வாருங்கள். வரங்களையும் கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள், அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள். உலகமெல்லாம் சென்றிட நற்செய்தி பரப்பிட திருமொழிக்கு கொடுத்திட இயேசுவே வாழ வாருங்கள், வாழ வாருங்கள். வருகவே வருகவே பீட நோக்கி வருகவே, வருகவே வருகவே பீட நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் வந்து சேரவே. இறை குலமே குரு குலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைஸ்வில் அன்பு நிறை நெஞ்சங்களே, மாதாவின் பிள்ளைகளே, இன்றைய நாளிலே விண்ணரசி அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மனமார்ந்த வரவேற்பை அளித்து இந்த திருப்பலியிலே சிறப்பாக பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்த உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். இன்றைய நாளிலே நம்மிடையே வந்து இந்த திருப்பலியை ஜெபித்து இந்த திருப்பலியிலே மறையுரையாற்றி நமக்காக ஆசிர்வாதம் வரும் தந்தை அருள்பணி அருள் புஷ்பம் முதல்வர் புதல்வண்ணனார் தொழிற்பயிற்சி பள்ளி கடலூர் இருந்தால் இப்போது நமது ஆயர் இல்லத்திலும் இல்லத்திலும் இருக்கிறார். ஆக இந்த நேரத்தில் நம்ம தந்தையையும் மற்றும் அவரோடு இணைந்து இந்த திருப்பலியிலே நமது மண்ணின் மைந்தர்கள் இங்கே பிறந்து இங்கு வளர்ந்து
குருவாக ஆகிய இந்த மூன்று குருக்களையும் நம்ம இந்த நேரத்தில் சேர்ந்து அவர்களுக்கும் தந்தை மெசியா, தந்தை செல்வகுமார், தந்தை ஆரோக்கியதாஸ் இவர்கள் மூவரோடு சேர்ந்து தந்தையும் நம்ம வருக வருக என்று கையை தட்டி இப்பொழுது வரவேற்போம். இந்த திருப்பலியிலே அவர்களுக்காக செபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, விண்ணேற்பு தாயினுடைய அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் பாசத்தோடு இந்த திரு நிகழ்விற்கு நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்ததை மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் கொண்டாடுகிற தருணத்தில் நமது நாட்டினுடைய சுதந்திர விழாவையும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை எல்லா விதமான தலைகளிலிருந்து விடுதலை பெற்று முழு விடுதலை பெற்ற அன்னையாக நம் மத்தியில் காட்சியளிக்கிறார். அவருடைய பரிந்துரையும் பாதுகாவலும் நம்மோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் சந்திக்கின்ற எல்லா தடைகளிலிருந்து, எல்லா பிளவுகளிலிருந்து, எல்லா ஏற்ற தாழ்வுகளிலிருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற முடியும். எனவே இந்த நாளிலே நம்மையும் நமது நாட்டையும் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் வழியாக கடவுளுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியை நாம் ஒருவருடைய நலனுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய திரு நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நாம் அனைவருமே பாவிகள் என்பதை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எச்சுமனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணகியான தூய மரியாவையும் வானசூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நல் மனதவக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிகின்றோம், உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவரேயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீந்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவா
நீரும் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவர் தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவ நீரே ஆமேன் 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 மன்றாடுவோமாக இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா மாசற்ற கன்னி மரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக முத பராமரிப்பினால் உருவாக செய்தீரே நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக பும்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயின்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிறா அவளுடைய காலடியில் இருந்தது முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்று இருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு முடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களில் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையில் இருந்த பெண் பிள்ளை பெற்றவுடன் அதனை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையே கடவுளிடமிருந்து அவரது அரியணை இருந்த இடத்திற்கு படித்து செல்லப்பட்டது அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்பானார் அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தார் பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு
தாய்மரி குறையாமுதே நீ முழுமதி உள்ளம் உன்னை தேடி வந்ததே உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே தாய்மரி குறையாமுதே நீ முழுமதி தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம் கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம் காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா காணாத இயேசுவையே தேடி அழிந்தாயே அம்மா தேடி வரும் எம்மையும் பாவையே கண் பாரும் விண்ணில் வாழும் உம்மிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய் இரவு நேர வழியில் மனையிருளி வெளிச்சமியே ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்த்தாய் அருளிறைந்த வழியே நீ இறைவன் தந்த வழியே இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய் ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்த்தாய் தேவனவன் நற்கரம் பூவுலகின் நடைக்கலம் கோடி மின்னல் மின்னுதே உந்தன் புகழை சொல்ல சொல்ல உம்மிலேக்கும் பூக்குதே மாறாழகே தாய்மரி குறையாமுதே நீ முழுமதி மாறாழகே தாய்மரி குறையாமுதே நீ முழுமதி உள்ளம் உன்னை தேடி வந்ததே உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே விழிகளிலே பாலிலா தினந்தோறும் திருவிழா மாறாழகே தாய்மரி குறையாமுதே நீ முழுமதி இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் திருத்தூதர் பவுல்
கொரியந்தருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவோ முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்த ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. மரியே வாழ்க ஆண்டவரும் உடமே. பெண்களுக்குள்ளே பேரு பெற்றவளே மரியே நீ வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூத மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கிராவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூயாவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர்.
ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாருக்கு உரித்தபடியே அவர் ஆபரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குரிய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தாம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாறனோடை தூய விண்ணேர் பண்ணையினுடைய அருமையான பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஃபீஸ்ட். பக்கத்தில் என்னுடைய முகத்தை பார்த்து சந்தோஷமாக கை குலுக்கி திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற பாருங்க கொஞ்சம் சந்தோஷமா. எனக்கு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி கலந்த பெருவிழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது தாய் மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினையும் நமது நாடு விடுதலை பெற்று 76 ஆண்டுகள் கடந்து 77வது ஆண்டை நோக்கி பயணிக்கிற நேரத்திலே சுதந்திர தின விழாவையும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் அன்பு பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அருமையான குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள், உங்களை சந்திப்பதிலே நான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்காக ஜெபிப்பதிலே எனக்கு கடவுள் கொடுத்த வரமாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எருசலேமுக்கு போனோம்னா அங்கே சியோன் மலை இருக்கிறது. சியோன் மலை, மவுண்ட் சாயன் என்று சொல்வார்கள். இந்த சியோன் மலை பகுதியில் தாய் மரியாளுடைய ஒரு அழகான ஜெப கூடம் இருக்கிறது. பிளேஸ் ஆஃப் டார்மிஷன் சொல்லுவாங்க. துயில் கொள்கின்ற அன்னை மரியாளுடைய திருவுருவச் சுருவம் அந்த இடத்துல அப்படியே அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. மாதா நல்லா படுத்து காலை நீட்டிட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அழகான திருச்சுருவம் அங்கே இருக்கிறது. டார்மிஷன் சர்ச் என்று சொல்வார்கள். துயில் கொள்கின்ற அன்னையினுடைய இடம் என்று அந்த இடத்தும் குறிப்பிடப்படுகிறது. எனவே சியோன் மலைக்கு நாம் போனோம்னா அந்த இடத்துல அன்னை மரியாள் தூங்குகின்ற அழகான ரம்மியமான காட்சியை பார்க்கலாம். அந்த காட்சியை நாம் லயித்திருக்கின்ற பொழுது மேலே அழகான சித்திரங்கள் அல்லது ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஓவியம், நான் 3 முறை அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன். அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைகின்ற ஒரு காட்சி தத்ரூபமாக இங்கு வரையப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிற அன்னை தனியாக இருக்கிறார். இந்த துயில் கொள்கின்ற அன்னையினுடைய இடத்திலே அதனுடைய சுற்றுப்புற சுவரிலே வரையப்பட்ட அழகான சித்திரம், அழகான ஓவியம், இயேசு ஆண்டவர் அப்படியே அலாக்காக அன்னை மரியாவை தோல் மேல் போட்டுக்கொண்டு அவர் விண்ணகத்துக்கு எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். இயேசு ஆண்டவர் வந்து அம்மாவை மாதாவை அப்படியே தோல் மேலே போட்டுக்கிட்டு, ஒரு குழந்தைய நம்ம தோல் மேலே போடுற மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே விண்ணகத்துக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து செல்கின்ற ஒரு காட்சியை அந்த சுவற்றிலே வரைந்திருக்கிறார்கள். அது வேற எங்கேயும் அந்த காட்சி நான் பார்க்கவில்லை. ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம். தாய் மரியாளை, ஒரு வயதான தாயை தோல் மேல் அப்படியே போட்டுக்கிட்டு மேலே இயேசு ஆண்டவர் விண்ணகத்துக்கு அம்மாவை அழைத்து செல்வதை அங்கு அழகாக பார்க்கிறோம். நான் அந்த விண்ணேற்பு அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுதெல்லாம் இந்த காட்சி என்னுடைய நினைவுக்கு வருவது உண்டு. ஆண்டவர் தன்னுடைய தாயை இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாக மட்கச் செய்யாமல்
உடலோடும் ஆன்மாவோடும் தான் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு, தான் இருக்கின்ற தந்தையின் இல்லத்திற்கு, தான் இருக்கின்ற வான் வீட்டிற்கு அவரை அப்படியே தூக்கி செல்வதை மிக அழகான காட்சியாக நாம் கொண்டாடுகிறோம். அதைத்தான் 1950 திருத்தந்தை 12 பத்திநாதர் முனிசிபி செந்திசிமுஸ் தேவுஸ் என்ற ஒரு திருத்தூத மடல் வழியாக இதை நம்பிக்கை கோட்பாடாக கொடுத்திருக்கிறார். நான் சொன்னது ஒரு சித்திரம், ஒரு படம். ஏசாண்டவர் அப்படியே அம்மாவை விண்ணகத்துக்கு தூக்கி சென்றிருக்கா என்று சொன்னேன். இதை திருத்தந்தை நம்பிக்கை கோட்பாடாக, விசுவாச கோட்பாடாக கொடுக்கின்ற பொழுது, அன்னை மரியால், மாசு மறுவற்ற அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்க என்று இந்த திருத்தூதர் மடல் வழியாக உலகத்திற்கு நம்பிக்கை கோட்பாடாக அல்லது நம்பிக்கை சத்தியமாக இதை அறிவித்து நாம் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், இதை கடைபிடிக்க வேண்டும், இதை நாம் விசுவாச சத்தியமாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை 12 பத்திநாதர் இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 1950 தான் இவங்க கண்டுபிடிச்சாங்களான்னு அப்படியெல்லாம் கிடையாது. அன்னை மரியால் அவர் வாழ்ந்து இறந்த தருணத்திலிருந்து அன்னை மரியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்துச்செல்லப்பட்டிருக்கிறார். திருத்தந்தை இறைத்தந்தையினுடைய வல்லமையான கரத்திலே அவர் தூக்கி எடுத்து செல்லப்பட்டிருக்கின்ற சிந்தனை திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இது பரவலாக நம்பப்படுகிற வேத சத்தியமாக இருக்கிறது. தொடக்க கால மரபை நாம் படிக்கின்ற பொழுது அந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்வார்கள், இந்த புனிதருடைய விழாலாம் கிடையாது, அங்கு வேத சாட்சியில் இருந்தார்கள். வேத சாட்சிகள் என்று சொன்னால், முதல் 3 நூற்றாண்டுகள் திருச்சபை பெரும் துயரத்தை சந்தித்தது. அப்படிப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் இந்த சமயத்திற்காக, மதத்திற்காக உயிரை கொடுத்தார்களோ, சாகடிக்கப்பட்டார்களோ, அவருடைய எலும்புகளை எல்லாம் பொறுக்கி வந்து அதை கல்லறை கட்டி அந்த இடத்தில் அவர் நினைவு நாளை கொண்டாடுவார்கள். இப்படித்தான் மறைசாட்சிகளுடைய நினைவாக கொண்டாடப்பட்டது, புனிதருடைய விழாவாக கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். தாய் மரியால் இதிலிருந்து ஒரு விதிவிலக்கு பெற்றவர். அன்னை மரியால் இந்த எருசலேம் மலை அடியாரத்தில், ஒலிவ மலை அடியாரத்தில் அவனுடைய கல்லறை இருப்பதாக சொல்கிறார்கள். 2 இடத்திற்கு செய்யோன் என்ற இடத்துல அன்னை மரியால் தூங்குகின்ற ஒரு அன்னையாக இருக்கிறார். ஒலிவ மலை பகுதியில் அன்னை மரியாளுடைய கல்லறை இருக்கிறது. ஆனால் கல்லறையில் என்ன அதிசயம் என்று சொன்னால், திருத்தூதர்கள் எல்லார் மத்தியிலும் அன்னை மரியால் தன்னுடைய கண்ணை மூடுகிறார், அவர் இறங்குகிறார். இறக்கிற தருணத்தில் அங்கு தோமையார் இல்லை. தோமையார் நற்செய்தி அறிவிப்பாக வேறு இடங்களில் சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வந்தவுடனே சொல்வார், நான் அன்னை மரியால் உடலை பார்க்க வேண்டும், என்னுடைய தாயினுடைய உடலை பார்க்க வேண்டும், நீங்கள் கல்லறையை திறந்து எனக்கு அன்னை மரியாளுடைய முகத்தை காட்ட வேண்டும் என்று இந்த திருத்தூருடைய குழுவை அவர் வற்புறுத்தி தொல்லை கொடுக்கின்ற பொழுது அவருடைய கல்லறையை திறந்ததாகவும் அதில் அன்னை மரியாளுடைய உடல் இல்லாமல் இருந்ததை இந்த திருத்தூதர் கண்டு அதிசயப்பட்டதாக மரபு செய்து சொல்கிறது. உண்மையாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பலாம். அவள் மரபு செய்து இது திருத்தூதர் மரபிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அன்னை மரியாளுடைய கல்லறை ஒரு காலி கல்லறையாக இருக்கிறது, வெறுமையான கல்லறையாக இருக்கிறது. திருத்தூதருடைய வாழ்க்கையில், திருத்தந்தையினுடைய புனிதருடைய வாழ்க்கையில் திருப்பண்டங்கள் கிடைக்க, உடல் எடுத்து நிறைய உடல்கள் அழியாமல் இருக்கிறது திரு புனிதருடைய உடல்கள். ஆனால் அன்னை மரிய உடல் அந்த இடத்தில் இல்லாமல் அந்த கல்லறை காலி கல்லறையாக இருக்கிறது, வெற்று கல்லறையாக இருக்கிறது. எனவே திருத்தூதர் குழு அறிவித்தது, அம்மா இங்கு இல்லை, இந்த கல்லறையில் நம்ம அம்மாவை அடக்கம் செய்ய முடியாது, அம்மா ஆண்டவருடைய இடத்தில் இருக்கிறார், தன்னுடைய மகன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் தன்னுடைய தாயும் இருக்கிறார். என்னை உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியால் இயேசு இருக்கின்ற இடத்திலே அழைத்துச் செல்லப்பட்டிருக்க என்ற செய்தியை திருத்தூதர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வழிமரபாக வந்த ஒவ்வொரு திருச்சபையினுடைய காலகட்டத்திலும் இந்த செய்தியானது ஒவ்வொரு தலைமுறையாக கொடுக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் 451 கால்சிரன் என்ற இடத்திலே பொதுச்சங்கம் கூடுகிறது. நிறைய பிஷப்ஸ் எல்லாம் வராங்க, ஆயர்கள்லாம் வந்து கூடுறாங்க. அப்போ அந்த கால்சிடன் திருச்சங்கத்தில் கான்ஸ்டாண்டினோபிள் இருக்கிற அரசு நினைச்சல்கிறான், எருசலேம் இருக்கிற இறை தந்தை, பிதா பிதா என்று சொல்லப்படுகிற, பேட்ரியாக் என்று சொல்லப்படுகிற எருசலேமுடைய தலைமை தந்தையை நோக்கி சொல்கிறார், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்க, கான்ஸ்டாண்டினோபிள் இடத்துக்கு வரீங்க, இங்கே திருச்சங்கம் கூட போகிறது, எல்லா ஆயர்களும் வருகிறார்கள், நீங்கள் வரும்பொழுது அன்னை மரியாளுடைய கல்லறையை திறந்து அங்கிருந்த அவருடைய உடலை நீங்கள் எலும்பு கூட்டை எடுத்து வர வேண்டும், எங்களுடைய நாட்டில் கான்ஸ்டாண்டினோபிளை இதை நீங்கள் புதைக்கணும்,
நாங்கள் பெரிய பிரசித்தி பெற்ற இடமாக அதை மாற்றுவோம் என்று அந்த கான்ஸ்டான்டினோபிள் இருக்கிற அரசன் இந்த எருசலேம் இருக்கிற தலைமை தந்தைக்கு அழைப்பு கொடுப்பான். அப்பொழுது அவர் சொல்வார், நீ நினைப்பது போல அம்மாவுடைய உடல் இந்த கல்லறையில் இல்லை, எருசலேமில் இல்லை, அன்னை மரியால் அவர் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார், நாங்கள் எப்படி எலும்பு கூட்டை கொண்டு வர முடியும் என்று சொல்லி எருசலேமினுடைய தலைமை தந்தை குறிப்பிடுவார். இப்படி ஒவ்வொரு காலகட்டம் வரலாற்றின படிக்கின்ற பொழுது அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் எழுப்பப்பட்டார் என்பதை வரலாற்று பூர்வமாகவும் நம்பிக்கை அடையாளமாகவும் நம்பிக்கை கோட்பாடாகவும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். நான் இன்று உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சிந்தனை மட்டும் இந்த பெருவிழா நாளில் கொடுக்க விரும்புகிறேன். நான் சொன்னேன், சியோன் மலையில் அழகான ஓவியமாக அழகாக நல்ல காட்சியாக இருப்பது இயேசு ஆண்டவர் அன்னை மரியா தூக்கி செல்கிற ஒரு காட்சின்னு சொன்னேன். இந்த நற்செய்தியில் கொடுக்கப்பட்ட காட்சியிலே முதல் வரி, அன்னை மரியால் யூதா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் யோசிக்க அழைக்கிறேன். யூதா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அம்மா இருந்த இடம் நாசரேத்து. இந்த யூதா மலைநாடு என்பது ஐன் கரீம் என்ற ஒரு இடம், ஏறக்குறைய 120 கிலோமீட்டர் தூரம். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு அது சாதாரணமாக தெரியும், பஸ்ஸில் உட்காந்தா 2 மணி நேரம் போய் சேர்ந்துடலாம் நினைக்கலாம் நாம். ஆனால் அன்னை மரியால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடத்துல எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத நேரத்தில் தனியாக பயணம் செய்கிறார். 120 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்க வேண்டும், பனி பெய்திருக்க வேண்டும், வெயில் அடித்திருக்க வேண்டும், கரடுமுருடான பாதைகளை கடந்திருக்க வேண்டும், மலைகளும் குன்றுகள் நிறைந்த ஒரு பாதை அது எருசலேம் பகுதி. இந்த இடத்தில் வருகிறார்கள். ஐன் கரீம் என்ற இடத்தில் தான் எலிசபெத் அம்மாள் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஐன் கரீம் பட்டணத்துக்கு போனீங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற முடியாது, பஸ்ஸை ஒரு ஓரமாக நிறுத்திடுவாங்க, நீங்கள் மூச்சை முட்டை ஏறி நடக்கணும். அது ஒரு மலை ஆறுதோறும் ஒரு குன்று போல இருக்கும், நாம் நடந்து ஏறி செல்ல வேண்டும். அன்னை மரியால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஐன் கரீம் என்ற இடத்திற்கு வந்த பொழுது எதற்காக வந்தால், ஆண்டவருடைய செய்தி கொடுக்கப்பட்டது. அங்கு கப்ரியேல் வானத்துவ சொன்னார், மலடியாக இருந்த உன்னுடைய உறவினர் எலிசபெத்து இப்பொழுது ஆண்டவருடைய அருளால் அவர் ஆசி பெற்றவராக மகப்பேறு அடைந்தவராக இருக்கிறார், கடவுளுடைய அருள் அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது, கடவுளால் முடியாது ஒன்றுமே என்ற செய்தி கேட்டு தன்னுடைய உறவினருக்கு எலிசபெத்திற்கு உதவுவதற்காக 120 கிலோமீட்டர் தனியாக வேதனையோடு எல்லா நெருக்கடிகள் மத்தியிலும் அவர் பயணம் செய்த இடத்தை வந்து அடைகிறார். அவருக்கு உதவுவதற்காக, உறுதுணையாக இருப்பதற்காக, தேவையில் இருக்கின்றவர்களை நாடி வருவதற்காக அன்னை மரியால் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் அன்னை மரியால் கூட இருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரிய வயிற்றிலே ஒரு 3 மாத குழந்தையாக இருக்கிறார். அந்த 3 மாத குழந்தையை சுமந்து கொண்ட ஒரு கற்பிணியாகத்தான் அன்னை மரியால் அந்த பயணத்தை தொடங்குகிறார். தானும் குழந்தையை சுமக்கிற ஒரு தாய், எதிரிலே இன்னொருவர் இருக்கிறார் குழந்தையை சுமந்து கொண்டு, தன்னுடைய வேதனைகளை மறந்து தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் துறந்து இன்னொருவருக்காக இன்னொருடைய வேதனையில் உதவுவதற்காக அன்னை மரியால் ஓடி வருவதை நாம் பார்க்கிறோம். அங்கு இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் சொல்லப்படுகிறது, அங்கு அவர் 3 மாத அளவும் தங்கியிருந்து எலிசபெத்து பிள்ளை பேருக்கு அடைகின்ற வரையிலே அவருக்கு உறுதுணையாக இருந்தார், துணையாக இருந்தார், ஒத்தாசையாக இருந்தார், அவருடைய வேதனையில் பங்கெடுத்தார் என்று நற்செய்தி முடிக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய இது உதவி செய்கின்ற பணியை பார்க்கின்ற பொழுது இயேசுவோடு பயணம் செய்து இயேசுவை அங்கு கொடுத்து இயேசுனுடைய ஆசீர்வாதத்தால் எலிசபெத்தை நிரப்பி இயேசுனுடைய ஆவியால் தூண்ட பெற்று அவர் அந்த இடத்தில் தங்கி பணியாற்றுகிறார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முழுவதும் விண்ணேற்பண்ணை தொடர்ந்து பயணம் செய்கிற ஒரு அன்னையாக இருக்கிறார். அதற்கு பிறகு நாம் சந்திக்கிறோம், அவர் பெத்லகேமுக்கு யோசேப்பு தந்தையோடு வருவார். நிறைமாத கற்பனையாக இயேசுவை சுமந்து கொண்டு வேதனையோடு வருகிறார். அதனைத் தொடர்ந்து எலிசபெத் அங்கு மகப்பேறு அடைந்த பிறகு எகிப்து நாட்டிற்கு மீண்டுமாக இயேசுவை காப்பாற்றுவதற்காக இயேசுவை தூக்கி செல்கின்ற ஒரு அன்னையை நாம் பார்க்கிறோம். எகிப்தினுடைய வேதனை முடிந்த பிறகு நாசிரியத்திற்கு மீண்டும் இயேசுவோடு வருகின்ற ஒரு தாய், நாசிரியத்திலிருந்து எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொள்கின்ற இயேசுவை அழைத்து செல்கின்ற, கையை பிடித்து அழைத்து செல்கின்ற ஒரு அன்பு தாயை பார்க்கிறோம். காணா ஒரு திருமண நிகழ்விலே இயேசுவோடு இங்கு புதுமை செய்கிற ஒரு அன்னையை பார்க்கிறோம். இயேசுனுடைய வல்லமிக்க போதனை பணிகளிலே நற்செய்தி பணியாளராக நற்செய்தியின் தூதுவராக அன்னை மரியால் உடன் இருப்பதையும் பார்க்கிறோம். கல்வாரியிலே ஆண்டவர் சிலுவை பவனியை
சிலுவை பாதையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சிலுவையினுடைய கொடுமையான வேதனையிலே உடன் இருக்கின்ற ஒரு அன்னையையும் பார்க்கிறோம். இப்படி அன்னை மரியாளுடைய எல்லா பயணங்களிலும் எல்லா விதமான நிலைகளிலும் இயேசு ஆண்டவர் உடன் இருந்ததை, அவர் சுமந்து சென்றதையும் அழைத்து சென்றதையும் அவருடைய சிலுவையில் பங்கெடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசுவோடு எல்லா நேரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த அன்னை இந்த மண்ணிலே புதையுண்டு போவதற்கு, மண்ணோடு மண்ணாக மட்கி விடுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை விட்டு விடவில்லை. என்னுடைய தாய் என்னுடைய தன்னுடைய திருவயிற்றில் என்னை கர்ப்பம் தரித்தார், இந்த உலகத்திற்கு மெசியாவாக கொடுத்தார், இந்த உலகம் கொடுத்த அவமானங்களை சுமந்து கொண்டார், இது தூயாவுடைய வல்லமையால் நான் பிறந்தேன் சொன்ன உடனே உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட இழிநிலையிலிருந்து என்னை காப்பாற்றி மெசியாவாக உலவு கொடுத்து இந்த என்னுடைய பணி முழுவதும் என்னோடு பயணித்து என்னுடைய சிலுவை அடியிலே என்னுடைய தாய் பங்கேற்றாள். எனவே நான் அழிய விட மாட்டேன். தூய்மையான பிறப்பை கொண்ட அன்னை மரியால் என்னோடு தூய்மையான இடத்தில் இருக்க வேண்டும். தூய்மையான மெசியாவாக என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த அன்னை எனது அருகிலிருந்து இந்த உலகத்திற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அப்படியே அன்னை மரியாலை உடலோடும் ஆன்மாவோடும் தன்னுடைய வான் வீட்டிற்கு, தான் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு, தந்தையினுடைய வளப்பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருப்பதற்கு பேறு பெற்ற நிலையில் அவரை உயர்த்தி இருப்பதைத்தான் நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்று நாம் மோட்சராக்கினேன், அந்த காலத்திலெல்லாம் மாறனோட திருநான் சொன்னால் மோட்சராக்கினி திருநான் சொல்வாங்க, மோட்சராக்கினி திருநாவுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கூட்டெல்லாம் நிரம்பி வழியும், ஏரியில் தண்ணீரெல்லாம் நிறையா இருக்கும், கம்பு விளைஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட சூழலில் தான் மோட்சராக்கினி திருநாவை கொண்டாடுவோம். நான் இருந்து என்னுடைய கிளைப்பங்காக இருக்கிற பொழுது அப்பொழுது நான் அருட்தந்தைகளோடு இங்கே வருவது உண்டு. அப்பொழுது ரைட்டெல்லாம் தங்கியிருந்து திருநா முடிச்சுட்டு உண்டி காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கே போவோம். அதெல்லாம் சின்ன வயசில் நான் குருமட சகோதரனாக இருந்த பொழுது நினைவெல்லாம் வருது. அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம், பல விதத்தில் வளர்ந்திருக்கிறோம், நாம் பல விதத்திலே உயர்ந்திருக்கிறோம். அது படிப்பாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் வளர்ந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நாம் கொண்டாடுகிற நமது விண்ணேற்பு அன்னை. நமது விண்ணேற்பு அன்னை நம் வீட்டில் இருக்கிறார், நம் பயணத்தில் இருக்கிறார், நம்முடைய வேலைகள் இருக்கிறார், நம்முடைய பணித்தளம் இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அன்னைமரையாருடைய கரத்தை பிடித்து கொண்டுதான் நாம் அத்தனை பேருமே இன்று வாழ்ந்து உயர்ந்திருக்கிறோம். ஆனால் அன்னைமரையால் நீ விண்ணேற்பு அடைந்திருக்கேன் என்று சொன்னால் அவர் சொல்வார், என்னுடைய சபை மன்றாட்டில் குறிப்பிடுவது எந்த இடத்தில் அன்னை இருக்கிறாளோ அந்த இடத்தில் உன்னுடைய பிள்ளைகளும் வந்து சேரும் என்பதுதான் திருச்சபையினுடைய ஜெபமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் அன்னைமரையாலோடு இருந்தார், அன்னைமரையால் இயேசுவோடு இருந்தார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய செல்வமும் நம்முடைய பதவிகளும் நம்முடைய செல்வ செழிப்பும் நாம் கொண்டிருக்கிற பலங்களும் நம்மை இயேசுவை விட்டு விலக்குகிறதோ அப்பொழுது விண்ணேற்பு என்பது நிச்சயமாக்கப்படாத ஒன்றாக இருக்கும். இயேசுவோடு அன்னை இருக்கிற பொழுது விண்ணேற்பு அவருக்கு சாத்தியமானது, விண்ணேற்பு என்பது அவருக்கு உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டது. இன்று அன்னை மரியால் இயேசுனுடைய இடத்தில் இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதற்கும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவை நம்முடைய கரத்தில் கொண்டிருப்போம், இயேசு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்வோம், இயேசுனுடைய படிப்பினைகளை கடைபிடிப்போம், இயேசுவை நம்முடைய பயணத்தில் அவரை தாங்கிச் செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மட்டும்தான் நாம் இயேசு இருக்கிற இடத்திலே, அன்னை மரியால் இருக்கிற இடத்திலே நாம் வந்து சேர முடியும். இந்த நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற பொழுது 76 ஆண்டுகள் கடவுள் கொடுத்த அற்புதமான கொடைகள், ஒருவேளை நாம் இன்று சொல்லலாம் இந்த தலைவன் சரியில்லை, இந்த ஆளுகின்றவர்கள் சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இவரெல்லாம் சரியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சுதந்திரம் பெறுவதற்கு நம்முடைய தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள், மடிந்திருக்கிறார்கள், எலும்பு கூடுகளாக மண்ணிலே புதையுண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் நின்று கொண்டுதான் நாம் கொடிகளை ஏற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி கொடி ஏற்றி கொண்டிருக்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் மிகவும் வளமான நாடு என்று சொன்னால் அது இந்திய நாடு, ஜனநாயக நாடு என்று சொன்னால் இந்திய நாடு, அரசியலமைப்பு சட்டத்தை மிக அழகாக கொண்டிருக்கிற நாடு என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாடு. இப்படிப்பட்ட ஒரு வளமான நாட்டிலே நாம் பிறந்திருப்பதிலே, பிரஜைகளாக இருப்பதிலே, வாழ்ந்து கொண்டிருப்பதிலே எப்பொழுதும் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்தியா என்னுடைய தாய் நாடு என்று சொல்கின்ற பொழுது, தலை நிமிர்ந்து நாம் சொல்கின்ற பொழுது, இந்த வளங்களும் இந்த அருள் வளங்களும் இந்த ஆசீர்வாதங்களும் கடவுளுடைய கிருபையால் இந்த நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக நாம் 2024 என்ற ஒரு தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த நாட்டை வளமான பாதையிலே அல்லது
மக்களுக்குரிய நல்ல தலைவர்களை கொண்ட ஒரு சூழலை உருவாக்குவது நம் அனைவருடைய கையில் இருக்கிறது. அன்னை மரியால் எல்லா தலைகளிலிருந்து, எல்லா இடர்பாடுகளிலிருந்து, எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து, எல்லா பாவங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்ற அன்னையாக இருக்கிறார். நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலிருந்து, நாம் எந்தெந்த சூழலாம் அடிமைகளாக இருக்கிறோமோ அப்படிப்பட்ட பாவ நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அன்னை மரியால் எப்பொழுதுமே துணையாக இருப்பார், எப்பொழுதுமே பரிந்து பேசி கொண்டிருப்பார். நம்முடைய நாட்டின் விடுதலையாக இருக்கலாம், நம்முடைய தனி மனித மனிதனுடைய விடுதலையாக இருக்கலாம், நம்முடைய சொந்த வாழ்வுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், எல்லா நேரத்திலும் அன்னை மரியால் இருக்க என்ற உணர்வோடு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாட்டிற்காக ஜெபிப்போம், நாட்டினுடைய வளத்திற்காக உழைப்போம், சேர்ந்து செயல்படுவோம். நிச்சயமாக விண்ணேற்பண்ணை மாறனோட பங்கை மட்டுமல்ல, பக்தர்களை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மேர்சி தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருநிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணேற்பு தாயினுடைய அன்பு பக்தர்களே, நமது தாய் மரியால் ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்காகவும் வல்லமையோடு பரிந்துரை செய்து கொண்டிருக்கும் உணர்வோடு நம்மையும் நமது திருச்சபையும் நமது நாட்டையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நமது வேண்டுகளை எழுப்பி நாம் ஜெபிப்போம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கருணையின் தெய்வமே இறைவா, எம் தாய் திருச்சபையை வழிநடத்தும் எம் தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து உமது பணியை சிறப்பாய் செய்ய வரம் தர வேண்டும் என்று புனித விண்ணரசி வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நீதி என் தெய்வமே இறைவா எம் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவருக்கும் நல்ல உள்ள சுகம் தந்து மக்களுக்கு நல்லாட்சி செய்திட வரம் தர வேண்டும் என்று புனித விண்ணரசி வழியாக உம்மை மன்றாடுகிறேன் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் தெய்வமே இறைவா இன்று திருப்பலியை நிறைவேற்று எம் தந்தையர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து இவர்கள் பணியை சிறப்பாய் செய்திட வரம் தர வேண்டும் என்று புனித விண்ணரசி வழியாக உம்மை மன்றாடு ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பாசத்தின் தெய்வமே இறைவா இன்று விண்ணரசியின் விண்ணேற்பு விழாவை காண வந்திருக்கும் மக்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று புனித விண்ணரசி வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இரக்கத்தின் தெய்வமே இறைவா எங் பங்கில் வாழும் இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதித்து இவர்கள் எதிர்காலத்தில் தேவையான வேலை வாய்ப்பை தந்தருள்ள வேண்டும் என்று புனித விண்ணரசி வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பாசத்தின் தெய்வமே இறைவா எமது விண்ணரசி திருத்தலைத்தை ஆள வந்திருக்கும் எம் பங்கு தந்தை உதவி தந்தையை ஆசீர்வதித்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து விண்ணரசியை புகழ்ந்து பாடி எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று புனித விண்ணரசி வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கண்களை மூடி நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம் நமது மாறனோடை பங்கையும் பங்கு தந்தையர்களையும் பெரியவர்களையும் நமது குடும்பத்திலே திருப்பலியில் பங்கெடுக்க முடியாத நோயாளர்களையும் முதியவர்களையும் அருமையான குழந்தைகளையும் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற நல்ல தந்தையே இந்த பெருவிழா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மண்ணிலே பிறந்து எங்களில் ஒருவராக வளர்ந்து வாழ்ந்த எம் தாய் மரியாவை நீங்க விண்ணக திருமுடியினால் உயர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படி விண்ணக திருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்துரை செய்கின்ற அன்பு தாயாக எம் தாய் மரியாவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எமது நாட்டினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நாங்கள் சுதந்திர நாளை கொண்டாடுவதற்கான இந்த வாய்ப்புக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும்
எங்களை ஜெப உதவி தேடுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே எல்லாருக்கும் தேவையான உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் நல்ல உறவுகளையும் சமுதாய வளர்ச்சியையும் ஏற்ற தாழ்விலிருந்து விடுதலையும் பொருளாதார வளங்களையும் வேலை வாய்ப்பு தேடுகின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பையும் மகப்பேறு நாடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மகப்பேற்றினையும் திருமண வரன் கேட்கின்றவர்களுக்கு திருமண வரன்களையும் குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்பினையும் நிறைவாக அளித்து நலமோடு வாழ செய்தருளும். எங்களுடைய நாட்டிலே ஒளியை ஏற்ற உந்தன் சுடராய் மாற்றுமே உரிமை இழந்த கரங்களில் நீதியை நிலை நாட்டிட விழிநீர் துடைத்து உந்தன் சாட்சியாய் வாழ்ந்திட அன்பை இழந்த உறவினை உயிரொடுத்து காத்திட நலிந்தோ விடியல் காண உடனிருந்து உழைத்திட பலியா என்ன
உன்னை தினமும் அளிக்க வருகின்றேன் தருகின்றேன் மெழுக என்னை நிதமும் உருக்கி தருகின்றேன் உந்த நண்பில் உந்த நினைப்பில் உந்த நேசம் துவைக்கவே உந்தன் பணியில் நாளுமே வருகின்றேன் பழிய என்னை தினமும் அளிக்க தலையை உடைத்து எரிந்து சமத்துவம் நிலை நாட்டிட கல்வி அறியா கண்களில் அறிவு சுடரை ஏற்றிட நண்பில் உந்த நினைப்பில் உந்த நேசம் துவைக்கவே உந்த மணியில் நாளுமே தருகிறேன் இயேசு தெய்வமே
என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே பலியனவே உன்னில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் என்னை முழுதும் உமக்கு தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கை பெண் தந்ததை போல எளியவனாய் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய் அன்புருவாய் மாற்றிடுவாய். இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்னையை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உணர்ந்தன்பை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே பலியனவே உன்னில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக விண்ணீர் படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையாள் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டா. உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே, 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 எங்கள் ஆண்டவரே, வானமும் பூமியும் யாவையும் உந்தை மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Thank you.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்து ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றிருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித ஜான் போஸ்கோ இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் லைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருங்க, உமது திருவுளம் ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாகு. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே தான் இருக்கும் இடத்தில் தனது தாயை ஏற்றுக்கொண்டவர். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமே காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. அறிவிப்பு.
அவர்கள் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அறிவிக்கின்றோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருவிருந்தில் பங்கேற்கவும். மற்ற பக்தர்கள் அமைதியாக தியானிக்க ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நற்கருணையானது நீங்கள் இருக்கும் இடத்திலே கொடுக்கப்படும். தயவு செய்து அங்கேயே நிற்கவும். நாங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே வந்து கொடுப்போம். முன்னாடி வர வேண்டாம். நீ இருக்கிற இடத்துலேருந்தே கொடுக்கப்படும். சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. நிறைவா வருவாய் இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் நன்று தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். நிறைவா வருவாய் இதயம் எழுவாய், நிறைவாய் நிறைவாய் நிதமும் தொடுவாய். கதை போலவே கண்ணான உனை தேடி உள்ளம் வாழுதே. நிறைவா வருவாய் இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் நண்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய் இதயம் எழுவாய், இறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய் இதயம் எழுவாய்,
நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய் என் நண்டு தேவன் என தேடி வருகின்ற என் நெஞ்சு ஆனந்தமே. சுவைக்க எந்த வாழ்க்கை இனிக்கிறதே. அன்பு செய்யும் விளக்காய் தேடும் இயேசுவின் இதயமே. என்னை அன்பு செய்யும் விளக்காய் தேடும் இயேசுவின்
இதய சுவருடன் என்னையும் தைத்திடு அமைதி கொள்ளும் இதயமே இதய ஜோதியே இதய ஜோதியே எரியும் சுடரிலே என்னில் ஒளியேற்று எந்த அணுவை பிளந்து அன்பை கலந்து புதிதாய் உருமாற்று இயேசுவின் அன்பை நினைக்க நினைக்க எந்த நெஞ்சம் இனிக்கிறதே உந்த அன்பின் அமுலை தினம் சுவைக்க சுவைக்க எந்த வாழ்க்கை இனிக்கிறதே இயேசுவின் அன்பை நினைக்க நினைக்க எந்த நெஞ்சம் இனிக்கிறதே உந்த அன்பின் அமுலை தினம் சுவைக்க சுவைக்க எந்த வாழ்க்கை இனிக்கிறதே எந்த வாழ்க்கை இனிக்கிறதே தயவு செய்து இந்த நட்கொரணை நேரத்தில் எல்லாம் கண்களை மூடி இந்த திருவிழா நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, ஆண்டவர் அளித்த இந்த கொடைக்காக எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தயவு செய்து பேச வேண்டாம். சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவர் தந்த இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்லாமல் இந்த நாளிலே இந்த அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாள். எல்லாரும் கண்களை மூடி கைகளை குவித்து இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இந்த அன்னையின் ஆசிரியை பெற வந்திருக்கும் நாம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சிறப்பாக நாம் நன்றி செலுத்த வந்திருக்க இந்த நேரத்தில் இங்கே இருக்கும் ஒவ்வொரு பக்தர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தூய ஆவியின் வல்லமை ஒவ்வொரு மேல் நிழலிட வேண்டும் என்றும், அன்னை மரியாள் மீது நிழலிட்ட அதே ஆவியானவர் இதோ வார்த்தை மனுவுருமானது போல ஆண்டவருடைய வார்த்தையும் இறை உடல் இயேசுவின் உடலையும் இரத்தத்தை அளித்து நம்மையே மற்றொரு இயேசுவாக மாற்ற நம்மை தாங்கியிருக்கும் அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த உயிருக்காக நன்றி செலுத்துவோம். இந்த உயிரை அளித்த கடவுளும் அதன் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பெற்றோர்களையும், உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், நமக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். மேலும் ஆண்டவர் நமக்கு உணவு உடை உறைவிடம் அளித்து இந்த நாட்களிலே நம்மை உயிரோடு வைத்து இத்தனை நாள் வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துவோம்.
நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் பலவீனர்களாக இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவர் தமது இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். தாய் திருச்சபைக்காகவும் நம்மை வழிநடத்தி ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக செபிப்போம். அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலிக்காக நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலிக்கு உதவிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலிக்கு நன்கொடை அளித்த கருத்துக்கள் இந்த திருப்பலி கருத்துக்களை நமக்கு கருத்துக்களை எழுதிய ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கின்ற நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் கொடையாக ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். ஒருவர் மற்றவருக்காக இந்த நேரத்தில் உருக்கத்துடன் அந்த தாயிடம் செபிப்போம். இந்நாள் வரை நம்மை உயிரோடு வைத்து இந்த காத்து வந்த கிருபைக்காக இந்த நேரத்தில் அன்னை மரியல் வழியாக நன்றி செலுத்துவோம். இறையசில் அன்பு சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே நம்மிடையே வந்து இந்த அற்புதமான திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக செபித்து மறையுறை அளித்த தந்தை அருள் புஷ்பம் அவர்களுக்கு நமது பாராட்டுகளும் நன்றிகளும். தந்தையை இப்போ வந்து நமது மரியாதையை தெரிவிப்போம். பங்கு மக்கள் சார்பாகவும் இங்கு இருக்கும் திருப்பயணிகள் சார்பாகவும் நம்ம தந்தைக்கு எல்லாம் கையை தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்தது நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நாளிலே இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. நமது மண்ணின் மைந்தர்கள் நம்மோடு இருக்காங்க. இந்த மண்ணிலே பிறந்து உங்களோடு வளர்ந்து ஆண்டவர் அழைப்பை ஏற்று கொடையாக தம்மையை அளித்த அவர்களுக்காகவும் அவர்களை பெற்றெடுத்த ஊக்குவித்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நன்றியோடு நினைவு கூறுகிற நேரத்தில் இந்த திருவிழா நேரத்தில் இந்த மண்ணின் மைந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேரால் வர முடியல. இருக்கிறவர்களை நாம் அனைவரும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அவர்களை நம்ம மரியாதை செலுத்துவோம். தந்தை மெஸ்ஸியா அவர்கள் எல்லாம் கையை தட்டி தந்தை மெஸ்ஸியா அவர்களுக்கும் பார்க்கணும். தந்தை செல்வகுமார், இரண்டு தந்தையர்கள் காணவில்லை, ரெண்டு பேரும். ஆமாம், ஓ நன்மை எடுத்துகிட்டு இருக்கோம். தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள், ஆரோக்கியதாஸ் தேவி ஆனந்தல் பங்கை சேர்ந்த கிளை பங்கை சேர்ந்த நமத்தை தந்தை வின்சென்ட் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்ற நன்கொடை அளித்தவர்கள் இது உதவி செய்தவர்களாம். ஆறு மணி திருப்பலியிலே அனைவருக்கும் சேர்த்து நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் நிறைய பேர் உதவி செய்திருக்கீங்க. உங்கள் காணிக்கைகளுக்கும் குறிப்பாக உங்கள் ஜபங்களுக்கும் அன்னை மரியாதை உடனிருப்போம். ஆசிரும் என்றென்றும் உம்மோடு இருக்கும். இறைசில் அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த நேரத்தில் இங்கு இந்த திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலும் இன்று சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் இங்கிருக்கும் தந்தையர்கள் அருள் கன்னியர்கள் பங்கு பேரவை அன்பிய உறுப்பினர் பங்கு மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்ள எல்லாம் கையை தட்டி ஒத்திரி ஒத்திரி நம்ம செய்வோம். மேலும் மற்ற திருப்பலிகள் இப்போ 11 மணிக்கு இப்போ திருப்பலி இருக்கும். தந்தை செல்வகுமார் அவர்கள் இந்த திருப்பலி முடிந்த 11 மணிக்கு நிறைவேற்றுவார்கள்.
மத்தியானம் 3 மணிக்கு ஃபாதர் வின்சென்ட் அவர்கள் மண்ணின் மைந்தர் இவரும் திருப்பலி நடத்துவார். இன்று மாலை 6 மணிக்கு இயேசுதாஸ் தந்தை அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். 5 சரியாக 10 மணி இரவு அன்னையின் அலங்கார தேர்பவனி நடைபெறும். மேலும் நாளை காலை 6 மணிக்கு கொடியேற்ற கொடி இறக்கம் திருப்பலியும் முடிவும் இருக்கும். இறை சில அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த நேரங்களில் உங்கள் அனைவருக்கு தெரிவிப்பது, இந்த முதல் சனிக்கிழமைகளில் முதல் சனியில் வழக்கம் போல ஆராதனை நடைபெறுகிறது 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அந்த நேரத்தில் உள்மன காயங்கள் ஆராதனை வழியாக உள்மன காயங்கள் ஆற்றும் அந்த ஆராதனை நாங்கள் நடத்துகிறோம். மிக சிறப்பாக பல இடங்களிலிருந்து வரவழைத்து பல ஜபக்குழுக்களை ஒன்றிணைத்து செய்கின்ற இந்த ஆராதனைக்கு முதல் சனி 10 மணியிலிருந்து 1 மணி இருக்கும். அதே போல் 24ஆம் தேதி பங்கு நாள், அன்று நாள் சகாய அன்னையின் மகிமையான நாள். அன்று அனைவரும் திருப்பலியில் பங்கு கொண்டு அன்னையினுடைய தேர்பவனி இங்கே சுற்றுப்பயணம் நிகழ்ந்த பிறகு ஆடம்பர திருப்பலியும் மற்றும் நோயாளிகளுக்கு ஆசீர்வாதமும் சிறப்பாக அளிக்கப்படும். ஆக இந்த 2 நிகழ்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம வெளியில் இருக்கும் பங்கு மக்கள், சுற்றுப்புறத்தில் கிளை பங்கு மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் அவர்களை தெரிவித்துக்கொண்டு பயன்பெறும்படியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலிக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி வாழ்க வாழ்க என்று அன்னையினை வாழ்த்துவிட்டு, மனமார்ந்த வாழ்த்துவிட்டு, நமக்காகவும் இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும், நமது குடும்பத்திற்காகவும், நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், நம்ம தாய் திருச்சபைக்காகவும் நம்ம இணைந்து வாழ்க வாழ்க என்ற இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஆசை. மன்றாடுவோமாக, ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்கள் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையாள் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தூய ஆவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பெருவிட நாளில் மீண்டும் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். நம்முடைய விண்ணரசி அன்னையினுடைய திருத்தலத்தினுடைய அதிபர்களாக பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக நம்மை ஆன்மீகத்திலும் சமூக வாழ்விலும் பொருளாதார ஏற்றத்திலும் நல்ல உறவிலும் நல்ல இணக்கத்திலும் வளர்த்து வருகின்ற நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திருத்தல அதிபர் தந்தையர்கள் பேரருட்தந்தை வின்சென் கபிலை அவர்களுக்கும் பேரருட்தந்தை இலியோ அவர்களுக்கும் கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருத்தலம் மேலும் மேலும் வளர்வதற்கு அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எல்லா திட்டங்களிலும் கடவுள் உடனிருக்க அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இந்த திருத்தல திருவிழா திருப்பலியில் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு எனக்கு வாய்ப்பையும் இப்படிப்பட்ட ஒரு வரத்தையும் அருளிய நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமது மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை அருட்தந்தையிலேயோ என்னோடு தொடர்பு கொள்கின்ற கேட்டுக்கொண்டார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்த என்னுடைய உறவுகளை மீண்டும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பார்த்தேன். அன்னை முறையால் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கிறேன். எனவே தந்தையர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த பங்கினுடைய வளர்ச்சியில் பணியாற்றுகின்ற பங்கு குழுவினர், பக்த சபையினர், அருட் சகோதரர் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இருக்கின்ற அருட்தந்தையர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய ஜெபத்தில் நினைவுகூர்ன் என்பதை நன்றியோடு நினைத்து சொல்லிக் கொள்கிறேன். இந்நேரத்திலே நம்முடைய திரு நிகழ்வை உலகமெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற மெர்சி தொலைக்காட்சி நிறுவனர் அன்பு தம்பி அன்போடு அழைக்கின்றேன். அதே வேளையில் நம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்களுக்கு பக்தர்களுக்கு நம் ஊர் மக்கள் தயவு செய்து வாய்ப்பு கொடுத்து அவர்கள் முதலில் உண்பதிலே நாம் மகிழ்வோம். எனவே வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற பக்தர்களுக்கு நாம் உணவு வழங்கிவிட்டு நம் மாறனோடை பங்கில் இருக்கிற இறை மக்கள் உணவை உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலிகள் தொடர்ந்து நடைபெறவிருப்பதால் தயவு செய்து அரங்கிற்குள் யாரும் உணவு உண்ண வேண்டாம். அரங்கிற்குள் யாரும் தயவு செய்து உணவை உண்ண வேண்டாம். மரத்தினடியிலோ மற்ற இடங்களிலோ அமர்ந்து உண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா உணவும் தயாரிக்கப்பட்டிருக்கிற திருப்பலி பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து உணவையும் அதனுடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து எடுத்து சென்று அன்னதானம் வழங்கப்படுகிற இடத்திலே வைத்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கும் இங்கும் உணவை பரிமாறாமல் தயவு செய்து ஒரு இடத்திலே ஒருங்கிணைந்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்முடைய பலிபீடமும் அன்னையின் திருவுருவம் இருக்கிற இடங்களும் அழகுற தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது, கண்களுக்கு பார்க்க குளுமையாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு தோணும், அது என்னுடைய கூந்தலிலே வந்தால் அழகாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றலாம். ஆனால் தயவு செய்து யாரும் பூக்களை பறிக்க வேண்டாம். யாரும் ஆசைப்பட்டு பூக்களை பறித்து தலையிலோ கைகளிலோ வைத்து கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறைய அன்பு சகோதரர்களே, யாராவது நன்கொடைகள் காணிக்கைகள் அளித்தால் வந்து என்னிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அங்கு வத்தி, தண்ணீர், ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், உப்பு, சாம்பிராணி விற்கப்படுகிறது. அங்கு பெற்றுக்கொண்டு செல்லும்படியாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. Been
இன்னரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே, இன்னரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே. வெற்றி திருமகளாக ஒத்த துணைக்கரமாக, வெற்றி திருமகளாக ஒத்த துணைக்கரமாக, திருமாறனோட அரசியாக மாண்புடன் எழுந்தார். விண்ணரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே, விண்ணரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே. இறையேசுவுக்கு உடல் தத்தமுமானார், அன்னை அவளை உயிருடலா இறைவன் உயிர்க்குமானார். அவர் உடல் உறுப்புகளாய் நாம் ஒன்றாய் வாழுவோம். அன்னை மரியின் பிள்ளைகளாய் நாம் உயர்வு காணுவோம். விண்ணரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே, விண்ணரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே. உலகை வென்ற இயேசுவை போல் மரியும் உலகை வென்றார், அழகை தரும் சுயநலத்தை கலைந்து கருணையானார். உடன் வாழும் யாவர்க்கும் நாம் வாழ்ந்து கூறுவோம். துய சுமந்து வீழ்ந்தோரை நாம் தூக்கி உயர்த்துவோம். விண்ணரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே, விண்ணரசியா மண்ணையை போற்றி கொண்டாடுவோமே. வெற்றி திருமகளாக ஒத்த துணைக்கரமாக, வெற்றி திருமகளாக ஒத்த துணைக்கரமாக, திருமாறனோட அரசியாக மாண்புடன் எழுந்தார். பாபசங்கிறதுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்தலுக்காகவும் இன்று திருப்படி நிறைவேற்றி அருதந்தையின் கருத்தலுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் இது கூடியுள்ளவரின் தனிப்பட்ட கருத்தலுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணலிகள் இருக்கின்ற எங்கள் தந்தையை முத பெய்ய துயதனை போச்ச பிறகு மொத ஆட்சி வருக, மொத திருவிழம் நிலைகள் நிறைவேறது போல மடலின் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைப்படுத்தாதே. அருள் மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, முடிய திருவேச்சங்கனியாகிய ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனை தாயே, பாவிலா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆச்சண்டவதாக, தொடக்கத்தில் இருப்பதாக ஆமே. நமது பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணரசி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தன் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து மக்களின் சக வேண்டிக்கொள்ள. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். மரியே வாழ்க.